ஹாய் காய், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்க ஒரு பயங்கரமான ஆம் ரெஸ்லிங் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது ஆம் ரெஸ்லிங் கேமு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முடிவு போகிறது வந்து புள்ளி, டீச்சர், ஜிம்ராட், அதுக்கப்புறமா மாஃபியா பாஸ், அதுக்கப்புறம் சாம்பியன். அப்படியே சும்மா லைனாக போயினே இருப்பானுங்க. இந்த புள்ளின்றவன் ஈஸி தான், அவனை காது மேலே ரெட்டு விட்டு உக்கார வச்சிடலாம். ஆனால் இந்த டீச்சரு, அதுக்கப்புறம் இந்த மாஃபியா பாஸ்லாம் இருக்கிறான் பாருங்கள், சாம்பியனு மாஃபியா பாஸ்லாம் அவனுங்களை முடிக்கவே முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அவனுங்களை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேண்டு ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணிடலாம், கிரிப்ஸை வந்து பண்ணணும். மேலே பாருங்கள், நான் சும்மா ஒரு ஒரு கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா மேலே ஸ்ட்ரென்த் ஏறினே இருக்கும். அதேமாதிரி நக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃபிஸ்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்து. நம்ம வந்து இங்கே என்னென்னமோ போட்டு வச்சுக்கிறானுங்க பார்த்திங்களா. ஸோ நம்ம ஃபைட்டுன்னு தொட்டோம்னா நம்ம கூட ஆப்போனண்ட்ல வேணால் வந்தானுங்கன்னா அப்படியே நம்ம கூட சண்டை போட முடியும், அதாவது ஆம் ரெஸ்லிங் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆம் ரெஸ்லிங் கேமில் வந்து ஸ்ட்ரென்த் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அதாவது போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை வந்து காலி பண்ணிடலாம். தலைவன் பாருங்கள், குழந்தை பையனாட்டாக இருக்கான், அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. டக்குன்னு முடிச்சு விட்டேன், நாங்கள் ரெண்டாயிரம் ரவுண்டா இருங்க, இதுலேயும் முடிச்சு விட்றலாம். தலைவன் 100 ஸ்ட்ரென்த்து தான், என்கிட்ட 2.5K ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டீச்சரை முடிச்சு விடலாம், அந்த பாட்டு பையனை முடிச்சு விட்றலாம். இருங்க, அதுக்கு முன்னாடியே இவனுங்க ட்ரெஸ் எப்படி போட்டுருக்கானுன்னு பார்க்கலாமா. தலைவனோட ட்ரெஸ் என்ன கைவா டேய், ஆனால் பாவியை குளிச்சுன்னு பாதியில் ஓடிட்டான் போல. தலைவன் போயிருங்க, அந்த பொம்மையோட வந்திருக்கான். சரி, இந்த டீச்சரை முடிச்சு விடலாம். அடப்பாவீங்களாங்க, எனக்கே தெரியாது, நான் இன்வெஸ்ட் போயிட்டேன். அடப்பாவி இதுனா ஒரு மந்திரம் தெரியலையா, போட்டு டீச்சரே முடிச்சு விட்டேன். தலைமை வந்து 700 ஸ்ட்ரென்த் தான் இருக்கான் அந்த டீச்சர் வாயன். என்கிட்ட பாருங்கள், 2500 ஸ்ட்ரென்த் இருக்குது. டே தம்பி, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றது தெரியாமல் என்கிட்டயா முதல்ல செத்து போடா. அவ்வளோதான், ரெண்டு ரவுண்டுமே நானே பார்த்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டேன். இப்போ ஜிம்ரான் கிட்டே போகலாம். தலைமை பாருங்கள், மோடு வந்து ஹார்டுன்னு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஜிம்மில் 24 மணி நேரமாக இருப்பான் போல். சரி, நம்ம இவங்கிட்ட போய் தலைமை எப்படி விளாட்றான்னு பார்த்துலாமா. ஏ தம்பி, ஜிம்ராட்டே டேய் ஒழுங்காக அவுட்டேறா, இவ்வளோ ஓவராக பேசியிருக்கேன், செத்து போ பாட்டு. டே டே டே, அடப்பாவி என்னங்க, என்ன தொடர்ந்து சாக மாட்டேங்கிறான். அடப்பாவிங்களா, நான் 2.5K ஸ்ட்ரென்த்து தான். அவன் பாருங்க, 5K ஸ்ட்ரென்த்தில் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு நம்மளோட அதிகமாக இருக்கான் ஸ்ட்ரென்த்தில். அதனால தான் அவன் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இவனை காலி பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணுறதுக்கு பயங்கரமான எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சும்மா கிரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வளர்த்துக்கினேன். அவனை காது மேலே விட்டு அவனை படுக்கு போட்டுருணும், அதாவது அவுட் பண்ணினு சொல்ல வந்தேன். இருங்க, அதே பண்ணிருந்தால் போர் அடிக்கும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பைசப்ஸும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு 200 ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பாருங்க, இது தம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது தம்பிள்ஸா தோர்க்கா தம்பிள்ஸு. அப்போ அது வந்து பேர் என்னன்னு தெரியலையா, அது வந்து டெட் லிஃப்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், டெட் லிஃப்ட் தான். ஃபஸ்ட் நம்ம இந்த தம்பிள்ஸை தூக்கி ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம், அந்த ஸ்ட்ரென்த்தில் ஏற்றிக்கலாம். இதுக்கு வந்து 3000 ஸ்ட்ரென்த்து தேவையா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3000 ஸ்ட்ரென்த்து ஏற்றிக்கலாம். 3000 ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு பிறகு நம்மளால் வந்து அந்த டெட் லிஃப்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்கள், கிட்ட போனாலே அப்படியே பஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த நக்கிள் ஸ்ட்ரென்த்துன்னு ரைட் சைடுக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே ஏறும், சும்மா நம்ம கிளிக் பண்ணாலே போதுங்க, அதுவே தானாக ஏறும். நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நக்கிள் ஸ்ட்ரென்த் தான் சும்மா டக்கு டக்குன்னு ஏறுது. ஸோ 2.3K ஸ்ட்ரென்த்து வேறு மாதிரி, 3K ஸ்ட்ரென்த்து வந்துச்சு. இது என்னதுங்க, ஓ இது குத்தமும் இல்லை. அதுக்கு பாருங்கள், 3K ஸ்ட்ரென்த்து வேணுமா. நம்மகிட்ட என்ன 3K ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அந்த நக்கிள் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 3K வேணுமா. நம்மகிட்ட டோட்டலாகவே 3K தான் இருக்குது. நக்கிள் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் 3Kனா வேலைக்கே ஆகாது. இப்போ நம்ம வந்து தம்பிள்ஸே போட ஆரம்பிச்சிடலாம். ஆம் ரேஸ்லிங் முக்கியமானது தம்பிள்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம தம்பிள்ஸை போட்டு நல்லா அந்த நம்மளோட கையை வந்து நல்லா பெருசாகிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜிம் ரேட்டை முடிச்சுக்கலாம். தலைவன் பெரிய ஜிம்மில் இவன் நினப்பு, அந்த பாட்டு பையனை முடிச்சு விட்றதா இல்லைங்க இன்றைக்கி. இதை தம்பி வெயிட் பண்ணுறா, நான் இந்த கதையை முடிச்சுட்டு வரேன், அதாவது இந்த டம்பிள்ஸை வந்து தூக்கிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். இருங்க, நம்ம மேலே போய் பார்க்கலாம். இது என்னதுங்க, ERTYயா, என்ன கருமனே தெரியலையா. டேய் இது என்னது, இதுலேயும் ERTY. அட பாவி, இதெல்லாம் என்னமோ ஈவெண்ட்டு போல், இதெல்லாம் காசுலாம் கேட்பானுங்க போலங்க. சரி, நம்ம வந்து சும்மா ஏன்னா ஒன்று தொட்டு விடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு போகுதுன்னு தெரியலையா. சரி, இதுக்கே போகலாம். இருங்க, இதான் பக்கத்தில் இருக்குது, இதமோ என்னென்னமோ இருக்குது. இருங்க, டீன்னு சும்மா தொட்டு விடலாம், நாங்கள் தொட முடியல. ஆனால் பாவி, நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா என்னமோ கேட்குறானுங்க, அந்த ரோபக்ஸ் கேட்குறானுங்க. அது வாங்கிறதுக்கு காசு தேவை, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாங்கிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து உருவாக்கணும், அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து வளர்த்துக்கணும். டேய் தம்பி, நீங்கள் ரெண்டு பேர் யாரா டேய், அடப்பாவி நாங்கள் ஜெட்டிலாம் போட்டுட்டோம். டேய் நீனடா அந்த இடத்துல பறக்கிற, ஏதோ ரியல் மனுஷன் மாதிரி இருக்கானே. டேய் தம்பி, யாருப்பா நீ, ஏதோ மந்திரவாதியாக இருப்பான் போல. இவன்னாங்க ஸ்ட்ரென்த்து இவ்வளோ வச்சுருக்கான், ஏதோ ப்ரைமெண்ட்லாம் போட்டிருக்கான், தலைவன் காசுலாம் கொடுத்துருக்கான் போலியே. டேய் நீ யாருப்பா தம்பி, இவன் பாருங்க என்னது 1.3 பில்லியன் ஸ்ட்ரென்த்து. அடேய் என்ன அதுரா இது, அடப்பாவி பீனா பில்லியன் தான் நினைக்கிறேன். அப்போ இவன் அதுங்க ஏதோ SCX. டேய் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் வச்சுருக்கீங்க நீங்கள், அடப்பாவிங்க இருங்க லீடர் போர்டில் போய் பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறதுன்னு. அது 1.30C. டேய் என்ன அதுரா அப்புடின்னா, அடப்பாவி இது ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாதுங்க, கூகுளில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபுல் ஃபார்மே வரும். இங்கே இவனுங்க பில்லியனு மில்லியனு அப்புறம் என்னமோ தெரியாத பேர்லாம் வச்சுருக்கானுங்க.
எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி இருங்க, நம்ம வந்து டெட் லிஃப்ட் பண்ணலாம். டெட் லிஃப்ட்டே நான்லாம் வந்து பைசப்ஸுக்கு போடுவேன். இந்த பாருங்க, நானும் கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டேன், ஒரு 4500 ஸ்ட்ரென்த்தில் இருக்கேன். சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இவனோட போயிடலாம், அந்த ஜிம் ராட்டோட. இவன் நாங்கள் நம்ம மிதிச்சு அமைச்சிருக்கிறான் ப்ரோ ஈபலா. இந்த தம்பியை பைத்திக்கிறப்பையில என்னடா மண்டைக்கு நேரம் குழம்பிச்சாடா, அடப்பாவே தமிழ் சதுக்கி யாரும் அவன் மண்டையில் வச்சுக்கிறாங்க போலங்க, ஏதோ லூஸ் மாதிரி அமைச்சு விட்டுக்கிறான். தலைவன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கான், ஆனால் குட்டி தமிழ் தச்சு பண்ணிருக்கான். டே தம்பி என்னை பார்த்து கற்றுக்கூட, அண்ணன் வர்றடே டெட் லிஃப்ட்லேயே தூக்குறான் பாட்டு பையில, சொல்ல சொல்ல அதிலே பண்ணுக்கிறான் பாருங்க. அவன் மூஞ்சி அவன் ஆலயம் பாருங்களா, செட்டே அவளங்க கருமச்சை. சரிங்க, அவனை வந்து ஃபைட்டுக்கு போடலாம். டே தம்பி வாடாங்க, அடே வாடாங்க சொல்லேங்கிறேன். அட பாவி என்னங்க மதிக்கவே மாட்டேங்கிறான், டே வந்து தொடடா லூசு பையில. சரி அவன் வரா மாதிரி இல்லை, நம்ம வந்து அந்த ஜிம் ராட் கூட போயிடலாம். டே ஜிம்பாடி பையில இறா வரேன், அவனை என்னையாட அவுட் பண்ண, இதோ வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. இப்போ பாருங்க, ஓ அவன் 5000 ஸ்ட்ரென்த்தில் இருக்கான், நான் வந்து 4700 ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கேன். இருங்க அப்போ கூட நான் அவனை அவுட் பண்ணுறேன். டேய் நான் அவனோட ஸ்ட்ரென்த்து கம்மி தானே, ஆனால் யார் வின் பண்ணுறேன் பார்த்தலாம்டா வாடா. அடப்பாவி என்னங்க இது, டே 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 ஐயோ தொடவே முடியலங்க, அடப்பாவி கையெலாம் வலியுது, அடப்பாவிங்களாண்ணாங்க இவன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் 5K ஸ்ட்ரென்த்துன்றதுனால பயங்கரமாக அடிக்கிறான், நான் 4.7K ஸ்ட்ரென்த்து தான், நானே வின் பண்ணுறவன் போல. டேய் எப்பா முடியலங்க, ரெண்டு கை வச்சு பண்ணிருக்கேன், லெஃப்ட் கட்டவரில் ரைட்டு கட்டவரில் ரெண்டும் சும்மா சாவுது. அய்யோ இன்னும் கொஞ்சம் தான், எப்பா அடி எப்படியோ நம்ம வந்து வின்னே பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு நான் வின் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க, அவன் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக தான் இருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன், எப்பா கனவா நனவான்னு கூட தெரியல. இது இது மாதிரிலாம் நிறைய பேர் வின்னே பண்ண மாட்டாங்க, நான் அதிசயமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர், படாபடா ப்ரோ பிளேயர் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் வந்து வின் பண்ணிட்டேன். அடே தம்பி பாட்டு போயிடல, என்னை பார்த்து கற்றுக்கூடாடே, என்னங்க இவன் பச்சை கலரை நம்ம புட்டுனே போகிறான், தலைவன் நம்ம விட்றான் போல. டே தம்பி என்னை பார்த்து கற்றுக்கூடாதுனாங்க இவனுக்கு கை காணும், டேய் அட பாவி தம்பி சுத்துக்கி கையில் கையில் போட்டுக்கிறானோ. ஐயோ தலைவன் போருங்க, ஒரு கையே காணணும்னு சொல்லிருக்கேன், உட்காந்து சிட்டு இருக்கான். டே என்னடா மூஞ்சது சி, ஏன்டா அப்படி பார்க்குற பைத்தியக்காரா, எப்பா போயிட்டான் நிம்மதி. அந்த பைத்தியக்கார பையனுக்கு நம்ம ஆயிடுச்சு போல, எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கணும், பாட்டு பசங்க எல்லாம் அதிகமாக ஏற்றினுன்ட்டு இவனுங்களை அடிக்கிறானுங்க. நான் வந்து 4.7K பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சரி நம்ம வந்து இப்போ இந்த புள்ளி டீச்சர் அடுத்தது இந்த ஜிம் ராட்டை முடிச்சு விட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாஃபியா பாசியும் அடுத்தது சாம்பியனும் முடிச்சு விடலாம். இந்த சாம்பியனோட மூஞ்சா பாருங்க, அட பாவி என்னங்க தலை சும்மா கோழி முட்டை சைஸில் இருக்குது, ஆனால் உடம்பு மாடு மாதிரி இருக்கே, டே ஆனால் எருமாட்டு பயிறு, அஜிஜோ என்னங்க இவன் இப்படி இருக்கானுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இவனுக்கு ரெண்டு பேரும் முடிச்சு விடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.